ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி அரிசி உளுந்து வச்ச ஒரு முறுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 25 Life Tamil. சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக. நான் இந்த கப் அளவில் 4 கப் இட்லி அரிசி எடுத்துக்க போகிறேன். நம்ம ஜென்ரலாக வந்து பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசியில் கூட முறுக்கு செய்வாங்க, நிறைய மாவு ஐட்டம்ஸில் செய்வாங்க. நான் ஆல்ரெடி மைதாவில் கூட ஒரு முறுக்கு ரெசிபி போட்டிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இட்லி அரிசியில் கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் 4 கப் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1 கப் உளுந்து, உடச்ச உளுந்து நான் இங்கே எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா முழு உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன், இந்த ஸ்பூன் சைஸில் பொட்டுக்கடலை, உடச்ச கடலை வந்து 4 ஸ்பூன், 4-6 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம். அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் கருப்பு எள், உங்களுக்கு வேண்டான்னா வெள்ளை எள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் ஓமம். ஓமம் நிறைய பேருக்கு பிடிக்காது, அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு, அதனால கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். தேவையான அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இட்லி அரிசி, உளுந்து, உடச்ச கடலை மூணையுமே வந்து நம்ம மிக்சிலேயோ இல்லை மில்லில் கொடுத்து நல்லா ரொம்ப ரொம்ப நைஸாக அரைச்சி சளிச்சு வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனே முறுக்கு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கடலை, உடச்ச கடலையை நீங்கள் வறுத்தும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவெல்லாம் அரைச்சாச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்கள், ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் நம்ம எள்ளு ஓமம் ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே தேவையான அளவு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். இதில் நான் 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இது கூட 3 ஸ்பூன் மிளகாத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஜென்ரலாக வந்து நம்ம மற்ற சொன்ன மாதிரி வேறு வேறு முறுக்கு ஐட்டம் சாப்பிட்ருந்தாலும் இதில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு பிடிக்கும். இதில் நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் திருப்பி வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு உப்பெல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்துடும். ஸோ நல்லா கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சாதாரணமான பச்சை தண்ணி தான், சூடான தண்ணியெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாவு பிசையும் போது நீங்கள் உடனே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட வேண்டாம், நிறைய தண்ணி எடுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயம் ரொம்ப வந்து சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள் இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு எல்லாம் திரண்டு பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறனால உங்களுக்கு இப்படி தெரியுது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நான் கொஞ்சம் 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுட்டு முறுக்கு புளிராச்சில் நார்மலாக நீங்கள் முறுக்கு எப்படி புளிவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். நான் வந்து இங்கே வந்து சுத்து முறுக்கு தான் செய்கிறேன். நீங்கள் நார்மலாக வேணால் தட்டை மாதிரியோ இல்லை வந்து அப்படி இல்லைன்னா வேறு ரிப்பன் பக்கோடா மாதிரி அந்த மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே டேஸ்ட்டு தான், பட் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகும் போதே நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். நார்மல் கோல்ட் வினர் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலில் நல்லா சூடு பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். சூடான எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வேகிற கன்சிஸ்டன்சி நான் சொல்கிறேன், நல்லா வந்து சத்தம் கேட்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சு கலரும் ரொம்ப கருக்கிற வேண்டாம், ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ மீடியமில் வச்சு
அந்த எண்ணெயோட அந்த சலசலப்பெல்லாம் போய் உங்களுக்கு அப்படியே முறுக்கு மட்டும் தனியாக கீழே நிற்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் அப்படியே கிளியராக ஆகும். இப்போயே கொஞ்சம் பாருங்கள், ப்ளஸ் அந்த இது அந்த இறைச்செல்லாம் கொஞ்சம் நின்றோம். நின்றுட்டு உங்களுக்கு அப்படியே அந்த பபிள்ஸ் எல்லாம் போய் உங்களுக்கு அப்படியே முறுக்கு வந்து அடியில் செட்டில் ஆகும் லைட்டாக. அப்போ நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக முறுக்கு ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த பேட்சும் நான் உங்களுக்கு போட்டுடலாம். நான் வந்து 4 கப் அரிசியெல்லாம் போடுது. நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் மாவை அரைச்சிட்டு ஒரே ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் மாவை எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டான இட்லி அரிசி உளுந்து வச்சு சூப்பரான முறுக்கு செஞ்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.